ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஜாபு கேட்டிருந்தாங்க, ஆள் கேட்டிருந்தாங்க ஜாபுக்கு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா 18/4/2021 ஓகேங்களா. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 6/6/2021 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு 2021 ஓகேங்களா. ஒம்பது ஏழு 2021 ஓகேங்களா. இப்போ யாராச்சும் இப்போ அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th முடிச்சிருந்தாவே போதும், எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரியான சில போஸ்ட் வந்து இப்போ வந்து ஆள் எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது திருச்சிராப்பள்ளியோடது, இதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரூர், திருச்சி, மதுரை, சென்னை எங்கெங்கெல்லாம் இந்த கோர்ட் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஜாப்க்கு வேகன்சி இருக்குது. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. 500 ரூபா ஃபீஸு. லாஸ்ட் டேட் வந்து 9/7 பார்த்தீங்களா, 9/7/2021 ஓகேங்களா. அப்ளை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. 8th படிச்சிருந்தாவே போதும், போதுமானது இதுக்கு. இன்னும் நிறையா போஸ்ட் இருக்குது, டிரைவர் போஸ்ட் இதெல்லாம் இருக்குது. நிறையா பசங்கள்லாம் இருக்காங்க, எல்லோரும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் 500 ரூபா. இன்கேஸ் அவங்க வந்து ஏதாவது விதவை இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தால், இன்டர்காஸ்ட் மேரேஜ் இவங்களாம், அவங்களுக்குலாம் வந்து முன்னுரிமை தர்றாங்க ஓகேங்களா. அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷலாக வந்து முன்னுரிமை தர்றாங்க. எக்ஸாம் ஃபீஸும் வந்து அவங்களுக்கு வந்து 500 கட்டுறாங்க இல்லையா, அது வந்து கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள், நீங்களும் வந்து அப்ளை பண்ணுறேன்னா பண்ணுங்க, அப்ளை பண்ணி எழுதுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். எக்ஸாம் வந்து இதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதிங்கன்னா எக்ஸாம் வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்குது ஓகேங்களா. முடிஞ்ச வரையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்களும் அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணி எழுதுங்க, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் ஓகேங்களா. பாய்.